Friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in the video, Bank Nifty prediction, Nalaki Fin Nifty experience, adoda prediction in the video. So, video was skipped. If you like this video, like button, like button, and subscribe. Friends, in the channel description, le, Telegram link, regular market updates post. This is the Telegram group. Join the channel, membership லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க friends. Friends, நாளையோட மூமென்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கிறது முன்னாடி இன்னைக்கு என்ன மூமென்ட் நடந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நேத்தோட க்ளோஸ், அதாவது நேத்து மீன்ஸ் ஃப்ரைடேயோட க்ளோஸ் பாத்தீங்கன்னா 50,787 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு ஓபன் ஆனது 51,061, லோ பாத்தீங்கன்னா 51,012, ஹை பாத்தீங்கன்னா 51,589, கடைசியா நிஃப்டி முடிஞ்சது பேங்க் நிஃப்டி முடிஞ்சது பாத்தீங்கன்னா 51,259 பேங்க் நிஃப்டி முடிஞ்சதோடு 51,259 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 471 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழிய வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் இன்னைய மார்க்கெட்டுக்கு என்ன ரெசிஸ்டன்ட் கொடுத்துருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 51,000 லெவலில் கொடுத்துருந்தேன். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் டூ பார்த்திங்கன்னா 51,350 ப்ளஸ் வரைக்கும் மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் நான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் கொடுத்துருந்தது. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் நேற்று தான் போட்டிருந்தேன். இன்றைக்கோட பேங்க் நிஃப்டி ப்ரொடிக்ஷன் கண்டிப்பாக எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதே ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி எவ்வளோ தூரம் போச்சுன்னா அந்த டைம் ஹை பார்த்திங்கன்னா 51,450 லெவல் வரைக்கும் போச்சு. இந்த இடம் இந்த இடம் பார்த்திங்களா, இந்த ஏரியா வரைக்கும் போச்சு. இந்த ஏரியா வரைக்கும் போயிட்டு அதே வேகத்தில் கீழே இறங்குச்சு. எங்கே வரைக்கும் இறங்குச்சு, லோ இன்றைக்கி லோ ஆன 51,012 லெவல் வரைக்கும் இறங்குச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன் ஒன்று 51,000 லெவல் தான் நம்ம ரெசிஸ்டண்டாக கொடுத்தோம். எக்ஸாக்டாக அந்த ரெசிஸ்டன் ஒன்று வரைக்கும் கீழே வந்துட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்தது தான் நம்ம 350 வரைக்கும் போகணும். 360 சொல்லியிருந்தோம், பட் அதுக்கும் மேலே ஒரு 200 பாயிண்ட்டு. ஸோ இந்த இடத்துல என்னென்னா, ஆக்சுவலாக நம்ம ரெண்டாவது கேண்டில் ஃபார்மேஷன் வரதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்மளோட ரெண்டாவது ரெசிஸ்டண்ட்டும் முடிஞ்சது. ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை ரெசிஸ்டன்ட் ஒன்றா ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் அதை பிரேக்கோ அங்கேருந்து மேலே ஏறும்போது ஒரு பை ஏதாவது போயிருந்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடு. ஏன்னா செகண்ட் கேண்டில் ஃபார்மேஷன் வராதனால நான் தான் ரெகுலராக இப்போ 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே கேண்டலில் நம்மளோட ரெசிஸ்டன்ட் 1-2 ரெண்டுமே அடிச்சிருது, இல்லை ரெசிஸ்டன்ட் வந்து கீழே சப்போர்ட் 1 சப்போர்ட் 2 வரைக்கும் இறங்கிச்சு. நீங்கள் ரெகுலராக பார்த்தவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்த்துறவங்களுக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் இறங்கிச்சு. ரெசிஸ்டன்ட் ஒரு 1 வரைக்கும் இறங்கிட்டு இமீடியட்டாக அதே கேண்டலில் நம்மளுக்கு திருப்பி ரெசிஸ்டன்ட் 2 வரைக்கும் மேலே போயிடுச்சு. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் நீங்கள் எடுத்திருந்தால், நாங்கள் இந்த இடத்துல நான் எடுத்திருக்கணும்னு சொல்லலை, எடுத்திருந்தால் அந்த 51,012, ஏன்னா 51,000 நம்ம ரெசிஸ்டன் ஒன்றுன்னு சொன்னால் எக்ஸாக்டாக ஒரு 12 பாயிண்ட் முன்னாடி வரைக்கும் வந்துட்டு திருப்பி அந்த ரிவர்ஸ் எடுக்கும்போது நீங்கள் பை எடுத்திருந்தால் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பார்த்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு முடிஞ்சது நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. எனக்கு எப்படி தோணுதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக தீபாவளி வரைக்கும் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பாசிட்டிவாகவே இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கி ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவும் ப்ரெடிக்ஷன் தான். ஏன்னா மேக்ஸிமம் தீபாவளி அப்போ பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் எல்லா தீபாவளியும் எடுத்து பார்த்தாலும் நெகட்டிவான இது இருக்காது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் தீபாவளி வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட் வந்து 51,259 முடிஞ்சிருக்கு. ஸோ ரெசிஸ்டன் நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெசிஸ்டன் நம்ம பார்க்கும்போது இந்த ஏரியா தான் வரும். அதாவது இன்றைக்கி எங்கேருந்து சஸ்டெயின் ஆகாமல் மார்க்கெட் கீழே இருந்ததோ அதுதான் நம்ம நாளைய மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அதாவது 51,570 வந்து நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு டீஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 230 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு அப்சைடு, அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 51,800 வரைக்கும் ஒரு அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 230 பாயிண்ட்ஸு. ஸோ ரெசிஸ்டன்ட் நம்ம நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 29
பத்து 24 ஓகேங்களா. ஸோ நாளைக்கான ரெசிஸ்டன் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன் ஒன்று பார்த்திங்கன்னா 51,570 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை நல்லா ஸ்ட்ராங் அவுட் பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு 51,800 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன் ஒன் ரெசிஸ்டன் டூ. ஸோ இப்போ சப்போர்ட் என்னவாக இருக்கும்? ஸோ ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் வரை ஒன்று வரைக்கும் வந்துட்டு ரிவர்சல் எடுத்துருச்சு மார்க்கெட் இன்னைக்கு. இருந்தாலும் அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் கீழே இறங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வரைக்கும் இறங்குச்சு, அதுக்கப்புறம் இறங்கலாம். ஸோ சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா 51,160 to 150 லெட் வி கீப் இட் அஸ் 150 51,150 வந்து நாளைக்கு இம்மிடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா 160 இந்த ஏரியா ஆக்ட் ஆகும், 51,161 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இந்த ஏரியா பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 50,800 லெவல் வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஏரியா வரைக்கும் கீழே இறங்க, அதாவது 51,800 வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டு நம்ம போகும்போது 51,150 to 160 இருக்கும். அதே நேரத்தில் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 50,800 லெவல் வரைக்கும் பேங்க் நிஃப்டி கீழே இறங்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்மளுக்கு பிரேக் ஆகணும் ஓகேங்களா, 150 பிரேக் ஆகணும் ஓகேங்களா. ஸோ அதனால் 150 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக தற்போதைக்கு இருக்குது ஓகேங்களா. ஸோ நீங்கள் நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 51,570 உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 51,150 உங்களுக்கு க்ரூஷியலாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு லெவலை மெயினாக வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ எக்ஸ்பைரியில் சப்போர்ட் எப்படி இருக்கும், ரெசிஸ்டன்ட் எப்படி இருக்கும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கு ஃபின் நிஃப்டியில் எப்படி ட்ரேடாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக ஃப்ரைடேயோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,732 ஃபின் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 23,887, லோ பார்த்திங்கன்னா 23,826, ஹை பார்த்திங்கன்னா 24,033, கடைசியாக ஃபின் நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 23,861 ஃபின் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. எவ்வளவு 23,861 ஃபின் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 129 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து ஃபின் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. இப்போ ரெசிஸ்டன்ட் ஏன்னா டோட்டலாக எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் ஃபின் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ எக்ஸ்பைரியில் ரெசிஸ்டன்ட் என்னவாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா வரும், இந்த கேண்டலோட அப்பரண்ட்டு இங்கே இந்த அதாவது 23,950 வந்து ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 24,000 அதாவது ஃபர்தராக ஒரு ஹை பார்த்திங்கன்னா அதிலேருந்து ஒரு 50 பாயிண்ட் இந்த கேண்டலோட அப்பர் பாயிண்ட், ஏன்னா அதுக்கான சஸ்டெயின் ஆகலை. நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தாலே பார்த்தாலும் அந்த ஏரியாவை சஸ்டெயின் ஆகலை, இந்த ஏரியாவை சஸ்டெயின் ஆகலை. ஸோ ரெசிஸ்டன்ட் நம்ம நாளைக்கு பார்க்கும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 23,950 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 50 to 60 பாயிண்ட் அதாவது 400 அதாவது 24,000 அல்லது 24,040 to 50 வரைக்கும் ஒரு அப்சைட் பார்க்கலாம். இன்றைக்கி ஐயே பார்த்திங்கன்னா 24,033 தான் போயிட்டு, அங்கேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 180 பாயிண்ட் இறங்கி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் 24,000 to 24,040 அது வரைக்கும் இன்னையோட ஹை வரைக்கும் மேக்ஸிமம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நாளைக்கு எக்ஸ்பைரியில் ரெசிஸ்டன்ட் ஒன் ரெசிஸ்டன்ட் டூ. ஸோ ரெசிஸ்டன்ட் இப்போ பார்த்தா சப்போர்ட் எப்படி இருக்கும், ஃபின் நிஃப்டி ஆக்சுவலாக இப்போ முடிஞ்சிருக்கிறதே வந்து ஒரு சப்போர்ட் லைனில் தான் நியர்பையில் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது ஃபின் நிஃப்டி பார்த்திங்கன்னா 23,861 முடிஞ்சிருக்கு. பட் சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும்போது 23,850 இருக்குது. நம்ம கரெக்டாக 10 பாயிண்ட் தான் கீழே தள்ளி கொடுக்குறோம் சப்போர்ட்டு. 861 முடிஞ்சிருக்கு, நான் 23,850 சப்போர்ட் கொடுத்துருக்கேன். அதே நேரத்தில் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் கீழே பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் இறங்கும், அதாவது 23,740 லெவல் வரைக்கும் கீழே இறங்கும். இந்த ஏரியா வரைக்கும்
ஃபின் நிஃப்டி கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம சப்போர்ட்னு பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 23,850 ஆகும். திருப்பி இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 23,740 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சாரி கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க் நாளைக்கு ஒரு டக்குன்னு இறங்கும் போது இறங்கிட்டு இமீடியட்டாக ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 840 ஏன்னா இன்றைக்கி லோவே பார்த்திங்கன்னா 826 தான், ஓகேங்களா. ஸோ திடீர்னு இறங்கி கூட ஜெர்க்காய் அப்படியே திருப்பி மேலாம் எல்லாம் கொஞ்சம் அந்த 850-840 அந்த ரேஞ்ச் வரும்போது கொஞ்சம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கோங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் ஃபின் நிஃப்டி எக்ஸ்பீரியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் ஒன்னான 23,950 உங்களுக்கு குரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,850 உங்களுக்கு குரூஷலாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லெவலை மெயினாக பார்த்துட்டு இந்த ரெண்டு லெவலுக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு ஃபின் நிஃப்டியில் ட்ரேட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து ஃபின் நிஃப்டியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் நிஃப்டி ப்ரொடக்ஷன் வீடியோவும் போட்டுட்டேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.